Welcome to Rama's Vlog. Now, in the video, we have a Sunday morning routine. And the Sunday, we have a lot of people who are early morning. We have a lot of people who are better. The climate is super, super cooling. So, okay, walking is super climate. So, we have a lot of people who are walking. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிசர்வாயர் சொன்னா அந்த ரிசர்வாயரை சுத்தி வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு வாக்கிங்க்குனே ஒரு தனியா ஒரு இடமே இருக்கு. ஸோ அங்க நீங்க வாக்கிங் போகலாம், ஜாக்கிங், சைக்கிளிங் எது வேணாலும் வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரீயா இருக்கும். இந்த டிராஃபிக் அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லாம வாக்கிங்க்கு நிறைய ஒரு ஃப்ரீ ஸ்பேஸே வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ நாங்க அங்கதான் வந்து போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன இடம். ஸோ இது வந்து ஒரு ரிசர்வாயர் தான். இந்த மாதிரி ரிசர்வாயர் வந்து சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் இருக்கும். இங்கேருந்து தான் வந்து வாட்டர் வந்து ப்யூரிஃபை பண்ணி இங்கே எல்லாருக்குமே வந்து வாட்டர் சப்ளை வந்து இங்கேருந்து தான் வருது. ஸோ இந்த மாதிரியான ரிசர்வாயர் வந்து நீங்கள் சிங்கப்பூரில் நிறைய இடங்களில் பார்க்கலாம். ஸோ மோஸ்ட்லி இந்த ரிசர்வாயர் இருந்ததுன்னா அதுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு வாக்கிங்க்கு நிறைய வாக்கிங்க்கான பிளேஸ் வந்து கண்டிப்பாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து நம்ம வாக்கிங் போகிறதுக்கான இடம். அது எவ்வளோ ஒரு 3 to 4 kilometers இருக்கும்னு நினைக்கிறேன். நான் அதை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணதில்லை, ஏன்னா வந்து நான் பாதி தான் அதில் வந்து போயிருக்கேன். ஸோ அதனால் வந்து எனக்கு ஃபுல் தூரம் வந்து தெரியல. ஸோ இதுதான் அந்த பார்த்திங்கன்னா அந்த வாக்கிங் பார்த்து. ஸோ ரொம்ப ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு சைக்கிளிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கம்யூனிட்டி கிளப் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிட்டி கிளப்பில் நீங்கள் வந்து நிறைய கிளாஸஸ் நடக்கும். ஸ்பெஷல் கிளாஸ் வந்து ஆர்ட் கிளாஸ் இதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்லி வந்து மெயின்லாம் வந்து இங்கே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து இங்கே நடக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வெட்டு பிளே கிரவுண்ட் வேறு இருக்குது. ஸோ இந்த கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வந்தெல்லாம் இங்கே பிளே கிரவுண்டுக்கு வருவோம். ஸோ ஒரு $5 to $10 தான் வந்து உங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வந்து ஒரு 2 hours மேலே நீங்கள் வந்து கிட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு வெட்டு பிளே கிரவுண்ட் வந்து இதில் இருக்கும். நான் காட்டுறேன் உள்ளே போயிட்டு. அதுவும் இல்லாமல் மெயின்லி வந்து ஸ்விம்மிங் கிளாஸ் வந்து இங்கே நடக்கும். ஸோ கிட்ஸுக்காகட்டும் அடல்ட்டுக்கு ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்விம்மிங் கிளாஸ்லாம் நடக்கும். ஸோ நாங்கள் வாக்கிங்லாம் முடிச்சிட்டோம். ஒரு ஹாஃப் பார்த்து வந்து நாங்கள் முடிச்சிருப்போம். இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மெக்டோனால்டுக்கு. ஏன்னா காலங்காத்தாலே மெக்டோனால் அதாவது பர்கர் ஷாப்பில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறீங்கன்னு கேட்பீங்க. இங்கே வந்து இவங்க கொடுக்குற அந்த பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பேன் கேக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேஷ் ப்ரவுன்ஸ் பேன் கேக் அப்புறம் வந்து ஸ்கிராம்பிள் டேக்கு வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் கோம்போ கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இடங்களில் இருக்கிற மெக்டோனால்ஸில் விட இந்த இடத்துல இருக்கிற கூட்டமாக இருக்கும். பண்ணுறதுக்கே வந்து க்யூவில் வந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. ஸோ மோஸ்ட்லி வந்து எல்லா பிளேஸஸும் வந்து க்யூ தான். ஸோ ஃபைனலாக ஒரு சீட்டு நம்மளுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் புக்கு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு கொடுப்பாங்கன்னா, ஸோ நான் வந்து இப்போ சொன்ன மாதிரி ரெண்டு பேன் கேக் கொடுப்பாங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சிரப் அப்புறம் வந்து ஸ்கிராம்பிள் டேக்கு ஒரு சின்ன வந்து சிக்கன் பேட்டி கொடுப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு ரெண்டு பன் கொடுப்பாங்க. ஸோ வந்து ஒரு சூப்பரான கோம்போ, ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம டெய்லியும் சாப்பிட போகிறதில்ல. ஸோ வந்து எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி வாக்கிங் வரும்போது தான் நம்ம வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக சாப்பிட போகிறோம். அப்போ நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். அதுக்கான ஒரு டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி சண்டேங்கிறதுனால அதுவும்லாம் நிறைய கிட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரியான மாஸ்க் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த சண்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய்ஃபுல்லாக தான் போச்சு. ஸோ ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு அவுட்டிங் ஒரு வாக்கிங் மாதிரி வந்து
பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ என் ஹஸ்பண்டும் பெரிய பொண்ணும் பார்த்திங்கன்னா நடந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்து குட்டியை கூப்பிட்டுட்டு நான் வந்து பஸ்ஸில் போகிறேன். ஏன்னா வந்து நான் திரும்ப வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் வந்து நான் போய் ஃபீட் பண்ணும் அப்படி அவளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பஸ்ஸில் வந்து நான் கிளம்பிட்டேன். அவங்க வந்து நடந்து வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மெக்டொனால்டில் கொடுத்தது தான். ஸோ இது வந்து டைனோசர் மாதிரி ஒரு ஸ்டிக்கர், இதை வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட் மாதிரி இருந்தது. இது வந்து சண்டேங்கிறதுனால ஸ்பெஷல்ன்றதுனால எல்லா கிட்ஸுக்குமே கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எங்களுடைய ஒரு சண்டே, ஒரு ரெகுலர் சண்டே கிடையாது, ஒரு எப்பயாவது ஒரு தடவை இருக்கிற சண்டே வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.